வணக்கம் மக்களே, நான் உங்கள் மிஸ்டர் எல்ஸ்கேர் பேசுகிறேன். இன்னைக்கு பார்க்க போகிற இந்த வீடியோங்கிறது நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் தான். அதே சமயம் எனக்கு பர்சனலி ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு பண்ணுற ஒரு வீடியோனா இதுவும் கூட. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது. பொதுவாகவே வெயிட்டை வந்து லாஸ் பண்ணும், அதாவது வெயிட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் வெயிட்டை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் பீப்புள் நிறையா இருக்காங்க இப்போ. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இன்றைக்கி இருக்க போகுது. பொதுவாகவே வெயிட்டை வந்து நம்ம கெயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டாக எடுத்து வைக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மில்க் ப்ராடக்ட் தான் நிறைய எடுத்து வைப்பாங்க. ஆனால் நான் என்னைய மாதிரியே நிறைய பேருக்கு வந்து மில்க் பிடிக்காமல் இருக்கலாம், எனக்கு பிடிக்காது. ஸோ அதனாலே நான் வந்து அந்த வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டே நான் ரொம்ப நாளாக விட்டுருந்தேன். பட் இப்போ நான் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. வித்தவுட் மில்கில் வந்துட்டு நம்ம வந்து வெயிட்டை வந்து நல்லாவே கெயின் பண்ணலாம், அதுவும் சிம்பிளான விஷயங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சே. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் மில்க் பிடிக்கும் அப்படின்னாலும் இதை பார்க்கலாம், அப்படி இல்லை எனக்கு மில்க் பிடிக்காது ஆனால் நான் வந்து வெயிட்டை கெயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்க. ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வெயிட்டை வந்து நம்ம கெயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கும், அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வயிறு, அதாவது வயிற்றுல ஏதாவது கோளாறுகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து என்ஷோர் பண்ணிக்கணும். அப்படி சப்போஸ் இப்போ வந்து நானே வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் நான் வந்து குண்டாக மாட்டேன் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். பட் அதுதான் எனக்கே இப்போ தான் புரிஞ்சுது அது ஒரு ஃபால்ட்டாக கூட இருந்திருக்கும் அப்படின்ட்டு. பிகாஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அல்சராக இருக்கட்டும் அல்லது குடல் ஏதாவது புண்ணு இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா, நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் நம்மளோட அந்த பாடிக்கு வந்து அதோட அந்த விட்டமின்ஸாக இருக்கட்டும் அந்த சத்து வந்து போய் சேராது சரியான வகையில். ஸோ அதனாலேயே வந்துட்டு நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து இழந்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்சர் அல்லது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதை நம்ம க்யூர் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வெயிட் கெயின் பண்ணுறதுக்கான ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அல்சர் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்பொழுது அதுக்கு நிறைய டானிக்ஸ் இருக்குது, நிறைய டேப்லெட்ஸ் இருக்கலாம், நிறைய ஆர்டிஃபிஷியல் ப்ராடக்ட்டும் இருக்குது மார்க்கெட்டில். பட் நான் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை வந்துட்டு வீக்லி வந்து ஒரு 3 வாட்டி மட்டும் அதை நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா, நான் ட்ரை பண்ணி எனக்கு க்யூரான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். கோகோனட் மில்க், அதாவது தேங்காய் பால், பியூரான தேங்காய் பால், அதுவுமே நம்ம கடையில் வாங்க வேண்டாம். ஜஸ்ட் நம்மளே இதை வந்து அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி அதுலேருந்து வர அந்த தேங்காய் பாலை காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் எம்டி ஸ்டோமக்கில் வந்துட்டு அது ஒன் கிளாஸ் ஆஃப் கோகோனட் மில்க்கை வந்து வீக்லி வந்து த்ரைஸ் அந்த மாதிரி, அதாவது 3 வாட்டி வந்து வாரத்தில் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அல்சர் வந்து சீக்கிரமாகவே குணமாகும். அதே சமயம் இன்டர்மீடியேட்டில் வந்துட்டு மாதுளை பழம் இருக்கும் தெரியுமா, போமோகிரானைட், ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து அல்சரை குணப்படுத்தும் கண்டிப்பாக. ஸோ இதை வந்து ஒரு 1 மந்த் வந்து அல்சர் அதிகமாக இருக்குது அல்லது வயிறு எரிஞ்சிட்டே இருக்கு இந்த மாதிரி யாருக்காவது ஃபீல் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரெண்டு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுங்க 1 மந்த். அதுல வந்து நமக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து அல்சருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வெயிட்டை வந்து நான் கெயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் வந்து ஒரு 3 விஷயம் சொல்றேன். இந்த 3 விஷயம் மட்டுமே போதும், பால் எதுவுமே தேவைப்படாது. இந்த 3 விஷயத்தை நம்ம நல்லாவே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஐ மீன் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நானும் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், உங்களோட சேர்ந்து நானும் ட்ரை பண்றேன், லைவாகவே நான் அப்டேட்ஸ் கொடுக்குறேன் போக போக. ஐ திங்க் ஒரு 3 நாளாக நான் இதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதே சமயம் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. பொதுவாகவே நான் சொன்ன மாதிரி பால் அப்படின்ற இந்த விஷயங்கிறது நிறையவே இடம்பெறும். இந்த மாதிரி வெயிட் கெயின் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து பால், டேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஸ்மூதி மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, அந்த மாதிரி எக்ஸட்ரா நிறைய சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிடலாம், நமக்கு தான் பால் பிடிக்காது இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கருப்பு எள்ளு. ஓகேங்களா, கருப்பு எள்ளு வந்து நிறையா மார்க்கெட்டில் கிடைக்கும் ஈஸியாக. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உளுந்து, அதாவது இட்லி இந்த மாதிரி தோசைக்கெலாம் அரைக்கும் போது உளுந்து மாவுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா, உளுந்து, அது ஒரு விஷயம். 3வது என்னங்கிறது இந்த ரெண்டத்தை சொல்லிட்டு நான் லாஸ்ட்ல சொல்றேன். முதல்ல இந்த எள்ளு பிளஸ் உளுந்து, இந்த இதை வந்து நம்ம எப்படி எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எள்ள வந்து ஃப்ரை பண்ணி அதை வந்து ஒரு பவுடர் ஆக்கி அதை வந்து ஒரு உருண்டையா பிடிச்சி சாப்பிடலாம், அல்லது வந்து எள்ளு சட்னி, அல்லது எள்ளுல வந்து துவையல், இந்த மாதிரி உங்களுக்கு எள்ளு அதை வந்து எப்படிலாம் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைல சாப்பிடணும்னு உங்களுக்கு பிடிக்குமோ அதை சாப்பிடலாம். பட் எப்போ சாப்பிடணும், எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிடணும் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். எள்ளு வந்து எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கும் நடுவில் பிரஞ்ச் டைம்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு 11:30 to 11 இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு டைமில் வந்துட்டு ஒரு 2 tablespoons to 3 tablespoons வரையும் நம்ம எள்ளு வந்து நம்ம சாப்பிடலாம், அல்லது எள்ளு உருண்டையாக இருந்தால் 1-2 அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ டெய்லியுமே இதை வந்து நீங்கள் சாப்பிடணும். அடுத்தது இந்த உளுந்து, உளுந்தை வந்து நம்ம எப்படி சாப்பிட முடியும், இட்லி தோசை இதெல்லாம் தான் சாப்பிட்றமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை விட பெனிஃபிட் எதில் தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உளுந்தை வச்சு ஒரு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணுவாங்க, உளுந்தை அரைச்சி அதை வந்து ஒரு இது மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து வீக்லி வந்து ஒரு 3 வாட்டி ஈவினிங்கில் குடிக்கலாம். ஈவினிங் டைம் வந்து நம்ம எம்டி
எம்டி ஸ்டொமக்காக இருக்கும் போது இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம தவிர்த்துட்டு லைக் இந்த பஜ்ஜி போண்டா இந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம் தெரியுமா ஈவினிங்கில். ஸோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு எம்டியாக இருக்கும்பொழுது இந்த மாதிரி உளுந்த கஞ்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஸோ அதை வந்து நம்ம ஒரு 1 கப் ஆஃப் வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வரலாம், மார்னிங் வந்து இந்த எள்ளு வந்து நம்ம சாப்பிடலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே வீக்லி வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு நாள் இதுனா ஒரு நாள் இது, ஒரு நாள் இதுனா ஒரு நாள் இது, இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டே வரலாம். ஸோ இந்த ரெண்டு பொருள் வந்து ரொம்பவே பெனிஃபிட் கொடுக்கும் வெயிட்டை வந்து கெயின் பண்ணுறதுக்கு. இது ரெண்டுத்தையும் தவிர்த்து அல்லது இது கூடவே இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மூணாவது பொருளாக நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேந்திரம் பழம் அதாவது பனானாஸ் வந்து இதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மில்கை தவிர்த்து இன்னொரு ஒரு பொருள் வந்து நம்ம வெயிட் கெயினுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா அது வந்து பனானா தான். பனானாவில் நிறையா வெரைட்டி இருக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும். அதில் வந்து எது வந்து நல்லா பர்ஃபெக்டாக எது வந்து நல்லாவே நமக்கு வந்து ஒரு வெயிட்டை வந்து கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேந்திரம் பழம். அது வந்து நல்லாவே நல்லா நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதை வந்து நம்ம வாங்கி அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி அப்போவே கூட சாப்பிட்லாம், அப்படியே கூட சாப்பிட்லாம். எப்போ சாப்பிட்லான்னா நான் சொன்ன மாதிரி இன்டர்மீடியட் ஸ்நாக்னு சொல்லுவாங்க தெரியுமா, மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கும் நடுவில், ஆஃப்டர்நூனுக்கும் நைட் டின்னருக்கும் நடுவில். ஸோ இந்த மாதிரி இருக்க டைமில் நம்ம வந்து சாப்பிட்லாம். ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு போர் அடிச்சது அப்படின்னா இதில் இன்னொன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பனானாஸை வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பியூர் ஹனி விட்டுட்டு அதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா இன்னும் நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது இதுதான். இந்த மூணு ஐட்டம் அதாவது எள்ளு, உளுந்து அண்ட் இந்த நேந்திரம் பழம் ப்ளஸ் ஹனி, இந்த நாலு விஷயத்தை நம்ம வந்து வெயிட் கெயின் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க, மில்க் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து நம்ம ரெகுலராக 1 மந்த் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அல்லது வயிறு எரிஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளஸ் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரெண்டு விஷயமும் நம்மளுக்கு க்யூர் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்ததுன்னா உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை அப்படியே தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்து கொட்டிடுங்க. அதை நான் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் மிஸ்டர் எல்ஸ்கர்.